Hello friends, welcome to Madurai Manvasam channel. Instant ah quick ah sambar satham eppadi seiyradhunna innikku recipe la paaka porom. Vaanga video ku la polam. Instant sambar rice namma ipa seiya porom. Adukku first 100 gram arisiyum 50 gram thoram paruppu eduthirken. Adha nalla wash pannite oru pressure pan la potturken. Ipa idhukku thevayana alavu thanni seithukalam. Na 400 ml thanni seikkiren. 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 3/4 கப் கிட்ட துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அப்பதான் சாம்பார் சாதம் நல்ல டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் இதல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் அடுத்து சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் இந்த சாம்பார் சாதம் நீங்க உடனே செஞ்சிரலாம் இன்ஸ்டன்ட்டா ரெடி ஆயிடும் நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த விதமான வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல அதனால தான் இது இன்ஸ்டன்ட் சாம்பார் சாதம் நெக்ஸ்ட் நான் ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நான் chili powder ஆட் பண்ணல அதை இது கூட சேர்த்து அரைச்சிட்டேன் தேங்காய் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் மூணு வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து mix பண்ணியாச்சு இப்போ நான் குக்கரை மூடிறேன் 10 நிமிஷம் கழிச்சு சாதம் வெந்துரும் அதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் 10 minutes குக்கரை மூடி இப்போ பிரஷர் போனதுக்கு அப்புறம் எடுத்துட்டேன் சாதம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிரலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதல 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்த்திருக்கிறதுனால பெருங்காய தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் எப்பயுமே சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுனால நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நல்ல வாசனையா இருக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம இந்த சாம்பார் சாதத்துல புளி எதுவும் சேர்க்கல இதுதான் புளிப்பு சோ நமக்கு கரெக்டா இருக்கும் சாதம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இத சாம்பார் சாதத்தோட ஆட் பண்ணிரலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு நான் இதை வந்து சாம்பார் சாதத்து கூட ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி கிளறிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் தாளிச்சதை நான் சாம்பார் சாதம் கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டேன் இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க